ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் ஒவ்வொரு நட்சத்திரத்தைப் பற்றி உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கூற உள்ளேன் நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பான நட்சத்திரம் பூர நட்சத்திரமாகும் நவகிரகங்களில் சுக்கரனின் நட்சத்திரம் பூர நட்சத்திரமாகும் ராசி சிம்ம ராசி நவகரங்கள்ல தலையாய கிரகம் சொல்லக்கூடிய சுக் சூரியனுடைய ராசியில பிறக்கிறது பூரணத்தில் பிறந்தவங்க பூரத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான உடலமைப்பு அமைப்பு இருக்கும் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அழகிய உடலமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆடை ஆபரணங்கள் அணிகலங்கள் அணிவதில் அலாதி பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல அறிவாற்றல் இருக்கும் எந்தவித எதிர்ப்பு வந்தாலும் அந்த எதிர்ப்பை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும் மற்றவங்களுடைய மற்றவர்களை அனுசரித்து சென்று அவங்க மனசு புண்படாத அளவிற்கு ஒரு அன்போடு நடக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவங்களுக்கு கோபம் வந்துவிட்டால் கட்டுப்படுத்த முடியாது பின்பு வரக்கூடிய விஷயங்களை முன்பே அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய யோகமானது இவங்களுக்கு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்றால் பேச்சு திறமை கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் பாட்டு கேட்கறதுல ஒரு ஈடுபாடுகள்லாம் இருக்கும் அடுத்து குறிப்பாக குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வந்து மனைவி பிள்ளைகள் உறவினர்களை வந்து ஒரு வசியப்படுத்தக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களுடைய நலனுக்காக எதையும் தியாகம் செய்வார்கள் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னால் விரும்பி திருமணம் செய்யக்கூடிய பண்பு கொண்டவர்களாகவும் விரும்பி திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையும் சில பேருக்கு ஏற்படுது இவங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் அமையும் பார்க்கின்ற பொழுது கலை இசை நடிப்பு கட்டடத்துறை மக்கள் தொடர்புடைய துறைகள் பெண்கள் உபயோகக்கூடிய பொருட்கள் கட்டட சம்பந்தப்பட்டது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்புலாம் உண்டு அடுத்து குறிப்பாக பூரத்தில் பிறந்தவர்களுடைய தசாபுத்தி பலன்களை பற்றி பார்க்கின்ற பொழுது பூரம் என்பதே சுக்கரோட நட்சத்திரமாகும் முதல் திசையாக இவங்களுக்கு திசை நடக்கும் குழந்தை பருவத்திலே திசை நடக்கிறதுனால இவங்களும் சரி இவங்க சார்ந்த குடும்பத்திலும் சரி பணத்துக்கு எந்த விதத்திலும் பஞ்சம் இருக்காது பண வரவுகள் தாராளமாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சுகபோக வாழ்க்கை சொகுசான வாழ்க்கையெல்லாம் குழந்தை பருவத்திலேயே அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் நடக்கிற திசை சுபகிரக திசையா இருந்தாலும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இவங்க பிறக்கும் போதே இவங்களுக்கு சுக்கரதிசை நடக்கிறதுனால இவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கிறது திடகாத்தமான உடலமைப்பு கொண்டு இருக்கிறது ஒரு சொகுசான வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு உண்டு இளமைப்பருவத்திலேயே சுக்கரதிசை நடக்கிறதுனால இவங்க சார்ந்த குடும்பத்தில் தாய் தந்தையர் உறவினர்கள் எல்லாருமே நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கிறது கூட பிறந்தவங்களும் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு அற்புத நிலை உண்டாகும் இவங்களுக்கு இரண்டாவது திசையாக சூரிய திசை நடக்கும் சூரியன் ஓரளவுக்கு நல்லபடியா இருந்துட்டா ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் தாய் தந்தையருக்கு நல்ல சிறப்புகள் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தான நிலைகள் படிப்பில் நல்ல ஒரு நாட்டங்கள் ஒரு வளமான பலன்கள்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது திசையாக சந்திர நடக்கும் எப்பயுமே இங்கே ஒரு திசை வந்து மூன்றாவது திசையாக சந்திர நடந்தால் நடந்தா அந்த சந்திரதிசை வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை தருவதில் ஒரு தடங்களை கொடுக்கும் அதனால மூன்றாவதுசையாக நடக்கும் நடக்கும்போது ஒரு தேவையில்லாத தடங்கள் தேவையில்லாத இடையூறுகள் தேவையில்லாத தாமதங்கள் ஏற்படும் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் கொடுக்கும் சந்திரதசையில் திசையில மன வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டா நல்லது சந்திர இவங்களுடைய உடைப்புக்கான பலனை அடைவதில் ஒரு சில தடைகள் இருக்கும் மன வாழ்க்கையில ஏதாவது ஒரு குழப்பம் தாய் வழியில மூத்த சகோதரி வழியில ஏதாவது தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படும் இவங்களுக்கு நான்காவது சியாக செவ்வாதச வரும் செவ்வா மட்டும் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டு செவ்வாதிசை வந்தா செவ்வாதிசையில ஒரு உயர்வான நிலை நல்ல பதவியோகம் நல்ல அந்தஸ்து ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய அமைப்புகள் ஒரு கௌரவ நிலை அடைந்து சமுதாயத்தில் ஒரு கௌரவமான ஒரு அமைப்பினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் பதவி யோகம் அது மட்டுமே பூமி மனை போன்றவற்றினை வாங்கக்கூடிய யோகங்கள் நல்ல நிர்வாக திறமணருடன் ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் செவ்வா திசையில எதிர்பார்த்த பதவியை அடையக்கூடிய அமைப்புகளும் அந்தஸ்தை அடையக்கூடிய அமைப்புகளும் நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் பூர்த்தியாக கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் இவங்களுக்கு செவ்வாவுக்கு அடுத்து ராகு திசை வரும் ராகு நின்று வீட்டதிபதி பலமாக இருந்துட்டு ராகு திசை நடந்தால் ராகு திசையில் ஒரு கௌரவமான நிலையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் அடைய முடியும் பிறந்ததே சுக்கரன் நட்சத்திரம் மகா திசையில் ஒரு பிரம்மாண்டமாக பெரிய லெவலில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலையினை அடையக்கூடிய அமைப்புகள் ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை கொடுக்கும் ராகுக்கடுத்து கொஞ்சம் தாமதமாக குரு திசை வரும் தாமதமாக குரு வந்தாலும் குரு திசையும் ஓரளவுக்கு நல்ல பலனை தரும் பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து ஆறாவது திசையா வருகின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலைகள் சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிகுந்த பதவிகளை அடையக்கூடிய அமைப்புகள் நல்ல அந்தஸ்துகள் நல்ல ஒரு நிலையெல்லாம் கொடுக்கும் குரு திசை வந்து கொஞ்சம் தாமதமா வர காரணத்தினால ஜனன ஜாதகத்துல குரு அமையக்கூடிய நிலையை பொறுத்திருக்கு குரு திசையுடைய பலாபலன்கள் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரமான பூரத்தில் பிறக்கிறவங்களுக்கு இயற்கையிலே நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் செல்வம் செல்வாக்கெல்லாம் இயற்கையிலே ஏற்படும் இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில நேரங்களில் மனநிலை பாதிப்புகள் சர்க்கரை வியாதி ஒரு சில ரகசிய உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு பொதுவாக வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட்டா ஒரு வளமான பலன்களை அடையலாம் சுக்கரூர் நட்சத்திர போய் பிறந்தவர்கள் பூரத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த படங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் நேயர்களே இதுவரை இன்றைய ராசிபலன் பலன் மற்றும் பூரணத்தில் பிறந்தவர்களை பற்றி ஒரு சில தகவல்களை கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்